பண்ணாத, உங்க அம்மா ஒரு இருப்புல எறும்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். உள்ள வந்துட போறாங்க. டேய் பிள்ளையாடியாவே, எனக்கு புறக்க வேண்டிய மகனாடியாவே, 45 வயசு இன்னும் எனக்கு ரொமான்ஸ் மூடு மாறவே இல்ல. 21 வயசு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போறான், 7 மணிக்கு கோலாங்குட்டைன்னு சுத்துறான், 9 மணிக்கு மேல வேலை கேட்டு ஆபீஸ் ஆபீஸ் அலையராட்டி. 2nd கிளாஸ் லவ் லெட்டர் எழுதணும்டே நானு, பிஏ டிகிரியை முடிச்சு விட்டான், இந்த லவ் லெட்டர் எழுதவும் தெரியல, ஒரு பொண்ணு லவ் பண்ணவும் தெரியல. இவனுக்கு போவலா? சத்தம் போடாதீங்க, பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பூஜையில இருக்கா. குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இளம் வயதில் எங்களை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்து விட்டு சென்ற திவ்ய பாரதியே, திவ்ய பாரதியே, சமந்தா ஃபாக்ஸே, சமந்தா ஃபாக்ஸே, இந்தி படங்களின் நம்பர் 1 எடுத்துக்கு வரத்து வைக்கும் ஜூஹி சாவ்லாவே, உங்கள் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். ஆரம்பிப்போமா? அம்மா கலங்கத்தால உங்களை கையெடுத்து கும்பிட்டு தீபாராதனெல்லாம் காட்டியிருக்கோம், ரம்மி சோக்கர் எனக்கே வராமற செய்யுங்கம்மா. சமந்தா ஃபாக்ஸே, என்னடா எனக்கு ரம்மி வந்துருச்சு. உனக்கு ரம்மி வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே வரல, என்ன இருந்தாலும் அப்பன் புள்ள ஒரு வயசு வித்தியாசம் வேணாம். நேரம் தவறாம சாப்பாடு சாப்பிடு, வேளா வேளைக்கு மருந்து சாப்பிடு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஒரு மணிக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணு, நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன், மறந்துடாத. எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் நீங்க வந்திருப்பேன். வரட்டா, வரட்டுமா, வரட்டுமா அப்பா? நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம்ப்பா. ஏடா இது துறவி கோளா? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா, நான் எங்கேயாவது சாமியாரா போலான் இருக்கேன்ப்பா. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம இங்கேயே வாசல் மாறும்பி. நான் தான் முதல் சீடன், சகல சம்பத்து எனக்கு கிடைக்கு. இங்க கிடைக்காத சம்பத்தாக்கும். முக்கியமான விஷயத்த குமார சொல்ல மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். தம்பி அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான். கோச்சுக்காதீங்க சார், இந்த காலத்துல 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ண தள்ளிட்டு போறான் சார், யார் அப்ப யாரு பொண்ணுன்னு தெரியவே மாட்டேது. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடி கூடாதாக்கும். காஞ்ச மாடு கம்பள வெந்த மாதிரி அலையுதுங்க. பெரிய ஐஸ்வர்யா அப்ப குட்டிங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். ஒழுங்கு மரியாதை பாட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு தானே இந்த அலட்டல், தூக்கிக்கிட்டு ஓடு. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாளே, யார் போட்டோ எடுத்தாளே, உங்க எல்லாரையும் கோட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விடமாட்டாளே. சார் சார் சார், நாங்க பெரிய இடத்துல இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க சார், வெளியில எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் சார், ப்ளீஸ் சார். ஆமா சார். சார் பார்த்தா பாவமா இருக்கு சார், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெக்கமெண்டேஷனா? சரி நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். நாலு பேரும் வரிசையில நில்லுங்களே. அட்டென்ஷன், அபௌட் ஹெட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், அபௌட் ஹெட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட்,
பொண்ணுங்களா, மார்ச் பாஸ் போதும், அப்படியே நாலு பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க. நாளைக்கு மேட்னி ஷோ இதே பஸ் ஸ்டாப். வந்துட்டானுங்க நந்திங்க. ஐயோ 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 ஐயோ, ஏண்டா முண்டோ உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அப்படி என்னங்கடா தலைப்புற அவசரம்? டேய் தடியா, அந்த நோட்டீஸ் காட்டுற காட்டுற. இந்த என்னடா நோட்டீஸ்? டேய், நாளைக்கு புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் திறக்க போறாங்க. அத திறக்க போறது யார் தெரியுமா? ஒரு அழகான இளமையான கவர்ச்சியான பொண்ணு. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல யாரு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களோ அவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலாம். ஐயாக்கு எப்படி வசதி? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஐயா சத்யம் தியேட்டர்ல ஒரு அழகான இளம் பெண்ணோட மேட்னி ஷோ பார்க்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையா ஓடி போடுங்க. டேய், யார் அந்த அழகான இளமையான பொண்ணு? தோ இந்த மாதிரியா? ஐயா ஐயோ 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 ஐயோ, ஏண்டா உனக்கு இந்த ஊர்ல வர பிகரே கிடைக்கலையா? ஷேம். கிருஷ்ணா, உன்கிட்ட என் மனச பறிகொடுத்ததும் உண்மை, உன்னையே என் தெய்வமா நினைச்சதும் உண்மை. சத்தியம் இல்ல, சாந்த இல்ல, ரோகிணி இல்ல, ராகிணி இல்ல, அலங்கார இல்ல, சாந்தி இல்ல. இவ்வளவு தியேட்டர்லயோ உன்னோட இருட்டுல உட்காந்து படம் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சுயரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு ஒரு நல்ல காதலனா இருப்பேன் நினைச்சேன், ஆனால் நீ என்னை மோசம் பண்ணிவிட்டாய் கிருஷ்ணா, மோசம் பண்ணிவிட்டாய். அந்த பைக் ரோ, இந்த பஸ் ஸ்டாப், உன்னோட இந்த இருமல், அந்த சத்யம் தியேட்டர், எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ என்ன மறந்துரு கிருஷ்ணா, மறந்துரு. நான் வரேன்டா. டேய் டேய், உனக்கு என்னாச்சு? டேய், நானும் ஒண்ணாம் கிளாஸ்ல இருந்து சைட் அடிக்கிறேன்டா. இன்னைக்கு தான்டா ஒரு ஃபிகர் செட் ஆச்சு, அதையும் கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? அது வேற தொண்டை அடைச்சிக்கிட்டு போறே. நாளைக்கு அந்த ஐஸ்கிரீம் போட்ல ஜெயிச்சு அந்த ஃபிகரோட சினிமா பார்த்துதான் போச்சு. வா மச்சான், இதுக்கு போ. சாரி. வாங்க மேடம், ரசிகர்கள் எல்லாம் ஆர்வத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. முதல் விற்பனை தொடக்கிவீங்க. வாங்கடி. எங்க அப்பா சொத்த வித்தாவது இன்னைக்கு நாம இந்த போட்டியில் ஜெயிச்சாவணும்டா. இவ்வளவு கூட பாத்தீங்களா? நீங்களே சொல்லிருக்கமா. சொல்லடி. ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு யார் அதிகமா பில் கொடுக்குறீங்களோ அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். நீங்க உட்காருங்கம்மா. ஏம்பா ஐஸ்கிரீம் கொடுப்பா இவங்களுக்கு? ஏம்மா மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. என்ன ரோட்ல நடிக்க வச்சு அவமானப்படுத்தினான்னு சொன்னேன்ல? ஆமா, அது இந்த பாட்டு தான்டா.
இன்னைக்கு நான் இவளுங்களை பழிக்கு பழி வாங்கல. அந்த டேபிள் இருக்கு, நான் ஜெயிச்சு போட்டுக்கிட்டா. டே முயற்சியுடைய இகழ்ச்சி அடையாரு. இப்ப அடையாருக்கோ உடையாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல காசு பிரச்சனை. டேய் கவலையே விடுறா, எங்க அப்பன் போட்ட 5-7 செயின் இது இருக்கு, இது அடங்க வச்சு எப்படியா சமாளிச்சிடலாம். டேய் வாடா இங்க இந்த டேய் 5 pound செயின் சீக்கிரம் மடங்கி பணம் வாங்கிக்கலாம். டேய் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன்டா, அதகா பொண்ணு பக்கத்துல உட்கார் சினிமா பாக்கும்டா. டேய் என் கடையில வேலை செய்யற நாய் நீ, என்னைய எழுத்து பேசுறியா? நான் சொன்ன பேச்சை நீ கேள்டா, போய் சீக்கிரம் மடங்கி பணம் தர வேண்டாடா. போடா டேய் போடா.